ஒரு 2 மாசத்துக்கு முன்ன எனக்கு கிரியேட்டின் அஜ் இருந்துச்சு. யூடியூப்ல பார்த்துட்டு தான் நேராக உங்களை பார்க்க வந்தேன். வந்து 15 நாள்ல எனக்கு ஒரு பாயிண்ட் குறைஞ்சிச்சு, 4 வந்திருக்கு சார் கிரியேட்டின். அப்புறம் டயர்ட்னஸ் அடிக்கடிக்கு சுருண்டு சுருண்டு படுத்துப்பேன். இப்போதைக்கு அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, பார்ட் டைம் ஜாப் போயிட்டு தான் இருக்கு. எதனால அந்த கிட்னி பாதிச்சது உங்களுக்கு? பிபி அதிகமா இருந்துச்சுங்க சார். பிபி எவ்வளவு இருக்கு? இப்போ 150 இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல 240 இருந்து கிரியேட்டின் குறைஞ்சதோட பிபியும் கண்ட்ரோலா இருக்குது. ஆமா, 150-140 வந்துருக்கு. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து ராஜலட்சுமி பேசுகிறேன் சார். இப்போ அந்த உங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் நோட் புக்கில் பார்த்தேன், போன மாதம் என்ன நடந்தது? நான் இங்கே வரதுக்கு முன்னே அந்த ஏவிஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிட்டு கையில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சார் டாக்டர் அவர். அது என்னங்க சார்? நான் டீட்டெயில் கேட்டாவோ எதுவும் சொல்லவே இல்லை. எதுக்குங்க சார் சொன்னால்? இல்லை, நீ ஆப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சேஃப்டிக்கு தானே. அது டயாலிசிஸ்ன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க சார். டயாலிசிஸ்க்கு தான் இந்த டியூப் போடுறதுக்கு தான் இந்த ஏவிஎஃப்னு சொல்லவே இல்லைங்க சார். அது பண்ணுறதுக்கே 1.5 மாதம் முடியும், எல்லாம் லைனில் நிற்கிறாங்களா, அதுக்கு 1.5 மாதம் ஆகும். அதனால நீங்கள் இப்போ பண்ணி வச்சுக்கோ, பின்னாடி தேவைப்படும். ஆனால் அவர் டயாலிசிஸ் இது வரைக்கும் சொல்லலை சார். எனக்கு கிரியேட்டின் 5 போனுச்சு இல்லையா? ஆமாங்க சார். 6 மேலே போனால் டயாலிசிஸ்க்கு உள்ளே போக சொல்லுவாங்க. அது 6 மேலே போனால் அது அவங்களோட இங்கிலீஷ் மெடிசனோட ப்ரோட்டோகால் அது. அப்போ உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் எத்தனை வருஷமாக மருந்து மாத்திரை எடுக்கிறீங்க? இப்போ இது மூணாவது வருஷம் சார். அந்த 3 வருஷமாக வந்து உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? ஹெல்த் டிப்ஸ் எதுவும் நானே கேட்பேன். ஃபுட் என்ன சாப்பிடணும், பழம் என்ன சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒருத்தர் வாயில் கூட க்யூர் ஆகுன்னு சொன்னதே கிடையாது. இந்த வரைக்குமே க்யூர் எல்லாம் ஆகாது, இது இன்க்ரீஸ் தான் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 3 இருந்துச்சு, அப்புறம் 4 ஆச்சு, அப்புறம் திரும்பி குறைஞ்சிச்சு, திரும்பி 4 ஆச்சு, அப்புறம் 4.5 ஆச்சு, கடைசி 5 வந்து நின்றுச்சு. அது 5 வரும்போது தான் இந்த ஏவிஎஃப்னு போட்டு எழுதிட்டு சொன்ன மாதிரி இப்போ கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஆனால் அவங்க தான் டிப்ஸ் சொல்கிறது இல்லைங்க சார். இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடக்கூடாது, எதுவுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சார் சொன்னாங்க. ஆனால் நான் நான்வெஜ்ஜே தொடல. அப்போ உங்களுக்கு விவரம் தெரியுது, ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் பண்ணேன். ஆனால் உப்பு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார், கொஞ்சம் கூட போட்டதுனால தான் இப்போ 5 போய். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். கரெக்டாக 3 கிராம் அளந்துக்குங்க. சரிங்க. 3 கிராமுக்கு ஸ்பூன்லாம் வருது, அதை 50 மில்லி தண்ணியில் கலந்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் காலையில் இட்லி சாம்பார் உங்களோட மற்ற துவையல் சோறு குழம்பு ரசத்துக்கெல்லாம் அந்த 50 மில்லி பிரித்து 5 மில்லி 10 மில்லியாக ஊற்றிக்கோங்க. அன்னைக்குள்ளே அந்த 50 மில்லி மட்டும்தான். நீங்கள் கையில் எடுத்து உப்பு போடாதீங்க, கையில் எடுத்து போட வேணாம். அப்போ வந்து ஒவ்வொரு டைம் போடும்போது உங்களுக்கு அந்த கிராம் எக்ஸ்ட்ரா போயிடும், அப்போ கிரியேட்டின் குறையாது உங்களுக்கு. எக்ஸஸ் சோடியம் வந்து நெவர் ரெக்கவர். சரிங்க, அதனால புரிஞ்சுக்கோங்க. இது போக இப்போ வந்து அவுட்புட் குட்னு போட்டு மாத்திட்டாங்களே, அது அதுதான் சார் அந்த 4 வந்துச்சு இல்லைங்களா, அதை காமிக்கும் போது அவுட்புட் குட் மட்டும் எடிமாவும் இல்லைன்னு போட்டிருக்கோம். அது கால் வீக்கம் உங்களுக்கு பரவாயில்ல இல்லையா? அது லேசா இருந்துச்சு, அதை போட்டிருக்காங்க போல இருக்கு. எனக்கு அதை பத்தி தெரியல, அவுட் ஆஃப் குட் மட்டும் நான் பார்த்தேன். அதை பார்த்தேன் அது. ஸோ அப்போ உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இப்போ வந்து அந்த மிஷினை பத்தி பேசல, எதுவுமே பேசல அவங்க. பரவாயில்ல, நான் இது வேண்டாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சரி சரி, அது உங்க சௌகரியம் அப்படின்னு சொல்லி. எதுக்கு இது கேட்டேன்னா, பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். மருந்து மாத்திரைங்கிறது ஒரு டெம்பரரி இதுதான், கியூர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், இந்த அளவுக்கு இப்போ நீங்கள் சொன்ன விட்டது அது விவரமே எனக்கு தெரியும். ஏவிஎஃப்ன்றது சாதாரணமாக அவங்க சொல்லிட்டாங்க, அதோட டீட்டெயில் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நான் புரிஞ்சுட்டுருக்கலாம். அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஏவிஎஃப்ட்டா அது என்னன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? கையில் எதுக்குமா எமர்ஜென்சி வரப்போகுது கேட்டால், மெடிக்கலில் நிறைய இருக்குது, நீங்கள் போட்டு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நோட்டு தூக்கி போட்டுட்டு அவங்க 1000 பேர் குமியிறோம்ல, அப்போ வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது, அதெல்லாம் அவங்களோட முடியாது அவங்களில். நம்ம வந்து மருந்து மாத்திரைங்கிறது ஒரு விருந்த மருந்து 3 நாள்னு சொல்கிற மாதிரி 3 மாதம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே சரியாகலைன்னா நம்ம வந்து இயற்கை மருத்துவத்துக்கு வரணும். அப்போ தான் இயற்கையாக உடம்பு வந்து இயற்கையோடு ஒத்துது. அப்போ இயற்கை மருத்துவம் தான் உங்களுக்கு செல்லுபடியாகும். அது வந்து கடைசியில் உங்களுக்கு டயாலிசிஸ் தான் போய் எண்டு அங்கே தான் போய் முடியும். அது வரைக்கும் டெம்பரரியாக மருந்து மாத்திரை. சரி, ஏனையா இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க? ஆ, ரெடி ஆகிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். உங்களால் தான் இந்த இதுவெல்லாம் கிடச்சிது சார். இந்த இதுவுமே கிஃப்ட் உங்களுக்கு தான். இருக்குமா இருக்குமா, நல்லது நடக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை எடுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்தது இன்னும் நல்லாவே நல்லாயிருக்குன்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டாக்டருங்கிறது டாக்குமெண்ட் ரைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள் பாடியை டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு, இந்த பாயிண்டில் இவ்வளோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள தான் அவங்களே சொல்லிட்டாங்களே க்யூர் கிடையாது அப்படின்னு. உணவு உங்கள் உணவில் தான் க்யூர் கிடைக்கும். உணவில் தான் கிடைக்கும். ஸோ இந்த எஸ்என்பி கூட ஒரு உணவு தான், மருந்து கிடையாது. அதில் அதில் சொன்னதுலே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 1 பாயிண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இல்லைங்க சார் இந்த 2 மாதத்தில். அது இல்லாமல் உடம்பு நல்லா சுகமாக இருக்குங்க. ஆமாம், ஆக்டிவாக இருக்குது. வெரி குட். முன்னெல்லாம் நல்லா சோர்ந்து படுத்துப்பேன், இப்போ நல்லா சுறுசுறுப்பாகவே இருக்கிறேன். நல்ல ரிசல்ட் வந்துருச்சுமா உங்களுக்கு, 2வது மாதமே நல்ல ரிசல்ட்டு. இன்னும் போக 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல க்யூர் கிடைச்சோம் உங்களுக்கு. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.